அதுக்கு என்ன கல்யாணம் ஆன புது பொண்ணுங்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு இல்ல, கல்யாணம் ஆன புது சோடிகளே பார்க்க கூடாத ஒரு வெப் சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன தயா இருக்கு இந்த சீரீஸ்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். எப்பவுமே ஒரு படத்திலயோ ஒரு சீரீஸ்லயோ நம்ம என்ன பார்ப்போம், ஒரு கப்பிள்ஸ் எப்படி சேர்றாங்க அப்படின்னு சொல்லி தானே பார்ப்போம். ஆனா இங்க நம்ம ஒரு கப்பிள்ஸ் எப்படி பிரியறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். சோ இதுக்காக தான் சொன்னேன், கல்யாணம் ஆன புது கப்பிள்ஸ் இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் மேல உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம். இப்படி தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஆரியா மேல அவங்களோட ஒய்ஃப் ஆன பாருங்க வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கும்போது எண்ட்லயும் அந்த லிங்க் ஓபன் ஆகும். சோ எல்லாரும் மறக்காம இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனை நம்மளுடைய ரெண்டாவது சேனலான எஃப்லிம் பை 2.0ல பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிக்கங்க, புரிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் கவின், நீங்க பாக்குறது எஃப்லிம் பை. சோ நம்ம இப்ப பார்க்க போறது ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடோட பேரு ஷேக்கி சான். நம்ம ஹீரோக்கு கை கொடுத்தா பயங்கரமா பீதியா வருங்க. ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோவுடைய பேரு ஆர்யா. அவங்களுக்கு ஒரு அழகான மனைவி இருக்காங்க, அவங்களுடைய பேரு ஷுருதி. இவங்க எல்லாரும் மும்பைல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க காருக்கு டிரைவர் வச்சிருக்கிற அளவுக்கு பயங்கர பணக்காரங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா என்ன பணக்காரங்களா இருக்கிறது என்ன பிரயோஜனம், ஏழைகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பெரிய ரைட்டருங்க. என்ன பெரிய ரைட்டரா இருந்து என்ன பிரயோஜனம், அவருக்கு முன்னாடி நம்பர் ஒன் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சாதாரண இன்டர்வியூ கொடுத்தா கூட அதுல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி தான் கொடுப்பாரு. நம்ம ஹீரோ சாதாரணும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்களுடைய பொண்ணுங்க. இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சேர்றாங்க. நம்ம ஹீரோ எழுதின புக்கை வச்சு ஒருத்தவங்க பெரிய ஃபேனாவே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலியோட அங்க போயிருக்காரு. அவரை பார்த்தவொடனே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இப்படி ஒரு டைம்ல அந்த இடத்துல டாக்டர் பாசு அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவரும் இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷன் தாங்க. முக்கியமா பிரைம் மினிஸ்டரே அவரை ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாருன்னா பாத்துக்கோங்களேன். பட் நம்ம டாக்டர் பெருந்தன்மையா வந்து இவங்க பொண்டாட்டி முன்னால நல்லா இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல
படத்துல நம்ம ஹீரோ அவருடைய கெத்து காமிக்கிற விதமா பொண்டாட்டி கூட பேசினுக்கும் போது அறிவே இல்லாதனமா என் கூட வந்து பேசிட்டு இருக்க வெளியே போயா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த செஞ்சிடறாரு. இதுல டென்ஷன் ஆனா அவரு முன்னாடி நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல அந்த ஆர்மிக்காரர் கூட சண்டை போடும் போதும் ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல, அது இவர் கையில தாங்க இருக்கு. அந்த வீடியோவை இவருடைய சோசியல் மீடியால இவரும் போஸ்ட் பண்ணி ஷேமான் ஆரியா அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்க போட்டு விட்டுறாரு. சோ இந்த நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்க ஆரியா எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கான், ஒரு ஆர்மி ஆபீசரை இப்படி எல்லாம் பேசிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊரே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருது. நம்ம ஆரியாக்கு இது மாதிரிலாம் நடந்ததுனால அவரு இன்னும் பயங்கரமா கோவப்பட்டு அந்த இடத்துல ஒரு சிங்கண்ண கேர்ள் ஃபிரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக ரொம்ப நேரமா ஏதோ ஏற்பாடு பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த போயிட்டு இவரு கெடுத்து விட்டுறாரு. அந்த பொண்ணுகிட்டே ரொம்ப ஓபனா போயிட்டு உங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு தான் இவன் இப்படிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்னு வேற சொல்லிடுறாரு. இதனால அங்க இருக்க சிங்கெல்லாம் பயங்கரமா கோவப்பட்டுறாங்க. ஆல்ரெடி நீ ஆர்மி ஆபீசரா அவமானப்படுத்தினவன் தானே, உன்னோட வீடியோ எல்லாம் சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி பயங்கரமா நம்ம ஹீரோ கூட சண்டை போடும் போதோ அந்த இடத்துல எப்படியோ டாக்டர் பாசு இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் சமாதானம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு சிங்க சின்ன பையனை சமாதானத்துக்கு அறிகுறியா நம்ம ஹீரோக்கு கை கொடுக்க சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ சின்ன பசங்களுக்கு எல்லாம் கை கொடுக்க மாட்டாரு, சின்ன பசங்க ஏதேதோ பண்ணிட்டு கையை கழுவ மாட்டாரு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த டாக்டர் பாசு பழி வாங்கன்னு இந்த மாதிரி விஷயத்த பண்ணதுனால நம்ம ஹீரோ திரும்பி கை கொடுக்க மாட்டேன்னு வேற சொல்றாரு. இதனால அங்க இருக்க சிங்க எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு நான் அவருடைய மனைவி கூட கார்ல ரொம்ப சோகமாவே உட்காந்துக்கிட்டு வராரு. ஹீரோயினான சுர்ஜி ஒரு முடிவு பண்றாங்க, இந்த ஆளை டைவர்ஸ் பண்ணதுக்காக எவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், இவனெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல சிங்கிள் அப்படின்ற மாதிரி மாத்திடுறாங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுதுங்க. இப்ப அடுத்த எபிசோட பத்தி பார்க்க போறோம். இந்த எபிசோடோட நேம் ஹர் ஃபோன் ஆங்ஸ். அதாவது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவருடைய பொண்ணுக்கு இன்டர்நெட்ல எதனா பார்த்தா எப்படி ஹிஸ்டரியை டெலீட் பண்றதுன்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கே சொல்லி கொடுத்துடுறாரு. அதனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரப்போகுது அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப சொன்ன மாதிரி தாங்க நம்ம ஹீரோவுடைய செல்ல மக இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு அவங்க அம்மாக்கு தெரியாம இன்டர்நெட் ஹிஸ்டரியெல்லாம் எப்படி டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்துடுறாரு. இது சொல்லி கொடுத்துட்டு வழக்கம் போல இவங்க காலையில ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இவங்களுடைய டைவர்ஸுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கபூர் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இந்த லைஃப் குறித்து கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த டீ கப்ளிங் பார்ட்டி பத்தி அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கல்யாணத்தை தான் ரொம்ப கிராண்டா பண்ணி ஒன்னு சேரணுமா என்ன, பிரியறதை கூட ரொம்ப கிராண்டா பண்ணி பிரிஞ்சு போலாமே, அது நம்மளே ஒரு எக்ஸாம்பிளா முன்னாடி நிக்கலாமே, நம்ம எப்படின்னா டீ கப்ளிங் பார்ட்டி மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கிராண்டான முறையில நம்ம பிரிஞ்சு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருடைய பிளானையும் அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. இது ஒரு நல்ல பிளான் சொல்லி அவங்களும் அப்ரிசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ நெட்ஃபிளிக்ஸ்ல அவருடைய புக்கை கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்களை மீட் பண்ணணும் சொல்லிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு வழியா அவங்களை போய் மீட் பண்ணவும் செய்யறாரு. அவருடைய புக்கோட கதையை டைரக்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு டைரக்டரும் வராரு, அவரு நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டா அந்த லேடியை மீட் பண்றாங்க. அந்த இடத்துல கூட நம்ம ஹீரோ ஒரு கோளாறான விஷயத்த பண்றாருங்க. அந்த லேடி வந்த அவசரத்துல கொஞ்சம் பாத்ரூம் வந்துருதுங்க, நீங்க பேசிட்டே இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு பெரிய மனுஷன் கூட பாக்காம நீங்க பாத்ரூம் போனா ரொம்ப நேரம் அங்க உட்காந்து இருப்பீங்க, அது வரைக்கும் நாங்களும் இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கணும், அதுக்கு பேசாம உங்களோட சாப்பாடு என்னன்னு ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த கேப்ல இதை ஃபில் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த இடத்துல அந்த லேடிக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டு வராங்க. எப்படி நம்ம ஹீரோ அவருடைய வேலை விஷயமா இந்த பக்கம் இருக்காரோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய வேலை விஷயமா லீ அப்படின்ற ஒரு கொரியாக்காரனை மீட் பண்ணி பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ அவங்களோட வாழ்க்கையும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்க இப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய இன்னொரு ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவரு ஒரு சாமியார் ஆயிட்டாருங்க. சாமியார்னா எல்லாருக்கும் நல்ல வாக்குலாம் சொல்லுவாரு, அது மாதிரிதான் இருந்தாலும் கொஞ்சம் இவரு ஜல்சா சாமியார், நிறைய பொண்ணும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரு. இவரை பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா பொறாமப்படுவாங்க, அப்படி நம்ம ஹீரோவும் பொறாமப்படுறாரு. அப்படிப்பட்ட சாமியாரை கூப்பிட்டு இவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இவங்களோட கதையை ஒரு கான்செப்டா பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோவை இவரு இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ மேக் பண்றதுக்கும் பிளான் பண்றாங்க. அந்த ஐடியாஸா அவர்கிட்ட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. அவ அவளுடைய அம்மா கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு படம் பார்த்ததாகவும் அந்த படத்துல நியூடா நிறைய சீன் வந்ததாகவும் இது எல்லாமே பக்கத்து வீட்டு ஆண்டி தான் எங்களுக்கு காமிச்சாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல பயங்கரமா டென்ஷன் ஆனா அவங்களுடைய அம்மா நேரா போயிட்டு அந்த ஆண்டி கூட சண்டை போடலாம் தான் போறாங்க. ஆனா அந்த ஆண்டி இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க, உங்க பொண்ணு இன்டர்நெட் ஹிஸ்டரியை எப்படிலாம் டெலீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கா, இது மூலமா அவனுங்க இப்ப என்ன பண்றானுங்க எதை பாக்குறானுங்கன்னு சொல்லி எங்களால எதுவுமே செக் பண்ண முடியல, முதல்ல உங்க பொண்ணுக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல டவுட் வருதுங்க. கண்டிப்பா அவன் தான் இந்த கோளாறான விஷயத்த பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு போன் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறாங்க. சரி சண்டைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், போனை வைக்கும் போதும் நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி கிட்ட நம்ம ஹீரோ கேட்க, நான் என்னுடைய புது பாசான லீய பார்க்க வந்திருக்கேன், ஒரு பிசினஸ் மீட்டுக்காக நாங்க ஒரு ஹோட்டல்ல டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி வெறுப்பேத்ததுக்கு தான் அது மாதிரி சொல்றாங்க.
சொல்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கொஞ்சம் சினுங்கியும் காமிக்கிறாங்க. ஐயோ லீ சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்படி ஹீரோவை வெறுப்பேத்திட்டு போனை வச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல தெரியாதனமா நம்ம லீ வந்து நிக்கிறாரு. அப்படியே ஒரு ஷாக்கு இந்த எபிசோடும் ஓவர் ஆகுது. இப்ப நம்ம மூணாவது எபிசோட் பார்க்க போறோம். இந்த எபிசோட நேம் வேலைக்காரங்களால வந்த துன்பம். ஒரு வேலைக்காரங்க நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்ன மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு போறாங்க, அதனால நம்ம ஹீரோ எவ்வளவு ஃபேமஸ் ஆகுறாரு அப்படின்றதான் இந்த எபிசோட்ல ஜாலியா பார்க்க போறோம். ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோ உங்க மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு வேலைக்காரங்களை வைக்கலாமே வீட்டுல நிறைய வேலை இருக்கே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு வேலைக்காரங்களை வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆனா அந்த வேலைக்காரங்களை நம்ம ஹீரோ வேற மாதிரி பார்த்ததுனால இவனெல்லாம் நம்பி இந்த இடத்துல வேலைக்கு வைக்க முடியாது சொல்லிட்டு அவங்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோடைய பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவன் பக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு விளையாடுவாங்க. அது மாதிரி டாக்டர் பாசு இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் பையன் கூட ஜாலியா அப்படியே ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதும் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரங்க அவங்க வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணதுனால டாக்டர் பாசுவோடைய வீட்டுல பயங்கரமா ஒரு லேடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா எங்களுடைய பாத்ரூமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுமையான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் பாசுவுமே அந்த வேலைக்காரங்களை ரொம்ப தரக்குறைவாவே சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து ஒரு டேப்ல நம்ம ஹீரோவுடைய பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ ஷூட் பண்ணிடுறாங்க. பிற்காலத்துல யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறா. இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோ இந்த நெட்ஃபிளிக்ஸ் வேலைக்காக வழக்கம் போல ஏர்போர்ட்ல போயிட்டு ஒரு பிளைன் ஏறலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிற சமயத்துல அங்க அந்த நம்பர் ஒன் ரைட்டரை பாக்குறாரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பரபரப்பான சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோவுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஏதோ ஒரு வீடியோ போஸ்ட் ஆகிருக்கிறத அவரு கவனிக்கிறாரு. பட் என்ன, அவரு கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஊரே கவனிச்சிட்டு இருக்குங்க. இந்த வேலையை பார்த்தது நம்ம ஹீரோவுடைய பொண்ணு தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கோம் அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோவை அவங்களுடைய அப்பாவான ஆர்யா நம்ம ஹீரோ இருக்காருல அவர் அக்கௌண்ட்ல இருந்து டாக்டர் பாசு அவருடைய வீட்டுல எப்படி எல்லாம் அநியாயம் பண்றாரு பாருங்க, வேலைக்காரங்களை இவரு தான் ட்ரீட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அதை வெளிப்படுத்திருப்பா. இது நம்ம ஹீரோக்கே தெரிஞ்சிருக்காருங்க. இந்த வீடியோ பார்த்து நம்ம ஹீரோவுமே பயங்கரமா ஷாக் ஆறாரு. பட் இருந்தாலும் ஏ ப்ரமோஷன் வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆல்ரெடி டாக்டர் பாசுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும்ல, அதை இது மூலியமா கழிச்சிட்டதான் அவர் ரொம்ப பெருமையாவே நினைச்சுக்கிறாரு. இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருக்கிற ஒரு ஏரோப்ளைன்ல உட்காந்துகிட்டு இருக்கும் போதும் அங்க இருக்கிற ஒரு ஏரோஸ்டஸ் நம்ம ஹீரோவுடைய காரியத்தை பார்த்து பயங்கரமா பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. அவருக்கு ஸ்பெஷலான காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி அவங்க பொண்ணு பண்ண விஷயத்தினால நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சிருது. இப்படி ஒரு டைம்ல அந்த நெட்ஃபிளிக்ஸ் சார்பா ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் சேர்றாரு. அவருடைய உயிர் நண்பர்களான அந்த டைரக்டரும் அந்த சாமியாரும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க கிட்டதான் இன்டர்வியூ எடுக்க போறோம், சோ அது தொடர்பான கேள்வி எல்லாம் ரெடி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயே சொல்லி விட்டுறாங்க. இப்ப எல்லாமே செட் ஆகுது. இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் தாங்க இருக்கு. அங்க எல்லா பெரிய மனுஷங்களும் வராங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட வைஃபும் வந்திருக்காங்க. அப்பதான் அந்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்க. அங்க வர வேண்டிய சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் ஆளே வரல, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு டீப்பான டிஸ்கஷன்ல இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய வைஃபான நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்றாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு சம் ஐடியா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி ட்விட்டர்ல ட்விட் போட்டு விட்டு இருக்காரு. இப்ப இந்தியாவே இதை பத்தி தான் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க வரலன்னு நீங்க எது கவலைப்பட்டு இருக்கீங்க, சில வேலைக்காரங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்கள வச்சு இந்த இன்டர்வியூ கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா இவருக்கு நல்ல பேரே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா எடுத்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் ஓகே சொல்லிடுது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட கன்வே பண்ணதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்டயே சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிரிமினலா பிளான போட்டு இந்த விஷயத்த கன்வே பண்ணாமையே விட்டுறாங்க. இப்ப அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவரு டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட தான் இன்டர்வியூ எடுக்க போற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு வீட்டு வேலை செய்யற சில வேலைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எப்பெல்லாம் பெண்மையை ஃபீல் பண்ணுவீங்க, அது மட்டும் இல்லாம ஏழாகுடமான நிறைய கொஸ்டின் வேற கேட்டு தொலைஞ்சிடறாரா, அடே யார பார்த்து என்னடா கேள்வி கேட்கற, எதுக்காக வர சொல்லிட்டு எங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்க வந்த லேடிஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு கீழ நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. இன்னொரு பக்கத்துல அந்த நம்பர் ஒன் ரைட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அந்த பங்கன்ல கலந்துருக்காரு. நம்ம ஹீரோ அசிங்கப்பட்டதெல்லாம் அவரு ஒரு வீடியோ எடுத்து அவருடைய சோசியல் மீடியால வழக்கம் போல போஸ்ட் பண்ணி விட்டுறாரு. இப்படி நம்ம ஹீரோக்கு எதுனால இந்த புகழ் கிடைச்சதோ அதனாலேயே அந்த புகழும் அழிஞ்சு போன மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம நாலாவது எபிசோட பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஏழாகுடமான எபிசோடுங்க. இந்த எபிசோடோட நேமே பீக் ஓவுலேஷன். அந்த ஓவுலேஷன் அப்படின்னா என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போன எபிசோட்ல நடந்த கலவரங்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சமாதானமாகி ஒரே ரூம்ல தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இவங்க ஒரே ரூம்ல தங்கி பல வருஷங்கள் ஆகுதுங்க. ஆனா இப்போ ஒரே ரூம்ல தங்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க வந்திருக்காங்க. அவங்க முன்னால நம்ம ஒரு நல்ல கப்பல்ஸ் காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தங்குறாங்க. அப்படி அந்த நைட்டு முழுக்கவே இவங்க நல்லா பேசுறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்குது. மனசு விட்டு நிறைய
பெரிய விஷயங்களை பேசுறாங்க. அப்பதான் இவங்களுடைய பழைய வாழ்க்கைலாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோ அவருடைய ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டைரக்டரும் அந்த சாமியார் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் அந்த சாமியார், எப்படியா நீ பொண்ணுங்குள்ள நெருங்கி பழகிக்கிட்டே இருக்க, எதனா ஒரு சீக்கிரட்டை எனக்கு சொல்லி குடியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவரு ஓவிலேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஆக்சுவலி இந்த கல்யாணம் ஆன நிறைய கப்புள்ஸ் இந்த ஓவிலேஷன் டே அப்படின்ற மாதிரி ஒரு டேவை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த டேட்ல ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கதாவும் அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணுடைய ஓவிலேஷன் டேவை மட்டும் நம்ம எப்படின்னா கால்குலேட் பண்ணிட்டோம்னா அந்த நாள் அந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசையாவே இருப்பா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு கத்து கொடுக்கறாரு. அது எப்படியா கால்குலேட் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு டவுட்டா கேட்கும் போதோ அதுக்குன்னு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பையும் ஏத்த சொல்றாரு. அதுல உன்னோட வைஃபுக்கு கடைசியா பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணு, அவங்களே ரிசல்ட்ல இன்னைக்கு அவங்களுடைய ஓவிலேஷன் டே அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்து இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வேற அந்த லேடி எல்லாம் வந்து இவங்க கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போதும் நம்ம ஹீரோ இவங்க கூட பேசிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல அவங்க வைஃபோடைய ஓவிலேஷன் டே என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலி இன்னைக்கு தாங்க அவங்களுடைய ஓவிலேஷன் டேவே, ஐயோ உடனே வீட்டுக்கு போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட அவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இப்ப வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த ஆளுங்க வேற இப்ப எதுக்கு வந்து சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அன்னைக்கு உட்காந்து சாப்பிடவும் செய்யறாரு. அவங்க பொண்டாட்டிக்கு பிடிக்கணுமேனு சொல்லிட்டு ரூமுக்கு இந்த மூட் செட் பண்ற மாதிரி சில பூக்கள் சில பிக்சர் அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு. ரூம் முழுக்க சென்ட் அடிச்சு வைக்கிறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் புதுசுல ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க, அது ரெண்டு பேருமே நெருங்கி இருந்ததுக்கு அப்புறம் எடுத்திருப்பாங்க. அதை அந்த இடத்துல வால்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ரசிக்கிறாங்க. அதை வர்ணிச்சு வேற நம்ம ஹீரோ பல கவிதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அது எப்படின்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சு இதுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அது அவங்களால சொல்ல முடியாதனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ரூம் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின நெருங்கி வரும்போது அவங்க அந்த ஹெல்ப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு யூரிட்ரால ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. டாக்டர் கிட்ட செக்அப்புக்கு போகும் போதும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நெருங்கி இருக்க கூடாது, இருந்தாலும் சேஃப்டியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கன்வே பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. சோ தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லி மாப்பிள்ள கிட்ட சொல்லி அந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வைக்கணும். இப்படியான இக்கட்டான சிச்சுவேஷனோட இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க. இதை எப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவரும் தயங்கி தயங்கி எப்படியோ இந்த விஷயத்த கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்டயும் சொல்றாரு. யோ இந்த விஷயத்தெல்லாம என்கிட்ட சொல்லுவ, என்னையா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. மாமா எனக்கு வேற வழி இல்ல, எப்படின்னா புரிஞ்சுக்கங்க, இதுக்கப்புறம் உங்க பொண்டாடி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்ப தப்பன்னு ஓடிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான முக்கியமான காரணமே அவங்க மனைவியை எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணோ அவ கூட இந்த டேல ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இதை எப்படியோ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுடைய போன்ல இந்த ஓவிலேஷன் டே எப்படிக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்து இவன் கேன்சலேட் எல்லாம் பண்ணி தான் இந்த வேலையை பண்றான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ இதுக்குதான் இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவனையெல்லாம் பயங்கரமா வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிட்டு ரூமுக்கு வந்த உடனே என்னோட கொரியன் ஃப்ரெண்டான லீ என்ன வெளியே வர சொல்லிருக்கான், என்னவோ தெரியல அவனை பார்த்தா எனக்கு ஆசையாவே இருக்கு, நம்ம தான் எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் பண்ண போறமே, உன்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லிட்டு போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியாம உட்காந்துகிட்டு இருக்காரு. இப்படியே 4th எபிசோடு முடிவடையுது. அண்ட் இந்த சீரிஸுடைய அடுத்த எபிசோடுகளை நம்மளுடைய 2nd சேனலான எஃப்லிம் பை 2.0 ல பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்து வரப்போற எபிசோட்ல தான் உலகத்திலேயே எந்த கப்பிள்ஸும் செய்யாத ஒரு விஷயத்த இந்த கப்பிள்ஸ் பண்ணுவாங்க, அது என்னன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் சொல்லியிருப்பாங்க. டிஸ்பிளேல வர லிங்கை பிரஸ் பண்ணியும் நீங்க அடுத்த எபிசோடுகளை பார்க்கலாம்.